इसलिए वाग्वृत्ति पर्यंताय राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वीथीषु रंगनगरे कृतचक्रमौतौ विष्णोत्सवेषु विधिवासवसे वितेषु विद्या विनीत जनता विहितानुसारौ वेदांत सूरिचरणौ शरणं प्रपद्ये। अपि निखिल लोक सुचरित मुष्टिं धयदुरित मूर्छनाजुष्टं संजीवयतु दये मां अंजनगिरिनाथ रंजनी भवती। स्वामी देशिकन दया शतकत्तुल रंडावदु दशकत्तुल इदु रंडावदु श्लोकम। इंद श्लोकत्तुलैयुम दया देविय स्तोत्रम पण्रार। इदुक्कु मुन श्लोकत्तुल दया देविय स्तोत्रम पण्ण आरंबिच्चिट्टु அந்த தயாதேவி தான் எம்பெருமானுடைய எல்லா குணங்களுக்கும் முதற்பட்டவளாக அக்ர பகிஷியாக விளங்குகிறாள் என்பதை அருளி செய்தார். அதோடு மாத்திரமில்லை, அப்பேற்பட்ட தயாதேவியினிடத்துல சரணமாக அடைகிறேன் என்றும் விண்ணப்பம் பண்ணார். அந்த தயாதேவியினிடத்துல இந்த சரணம் அடைந்த உடனே தயாதேவி பார்த்து கேட்கிறாளாம் சுவாமி தேசிகனை பார்த்து, என்னிடத்துல நேர் சரணாகதி பண்ற, என்னிடத்துல சரணாகதி பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனமா? பரம பிரயோஜனமே சீனிவாசனை எனக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக வைக்கிறது தானே பிரயோஜனம், அதுக்காக தான் உன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன். இதை சுவாமி சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்ற, நான் எப்படிப்பா உனக்காக நான் சீனிவாசன் இடத்துல பறிய முடியும்? இது எவ்வளவோ பாப்பம் பண்ணிருக்க மாதிரி இருக்கு, அந்த பெரிய பாப்பம்லாம் பண்ணிட்டு அதுக்காக சிபாரிசு சொல்லணும்னு சொன்னாக்கா அது சாத்தியமாகுமா? இந்த மாதிரி கேட்கிறாளாம். சாதாரணமா நாமளே பார்த்துட்டு இருக்கோம், பசங்க எதனா ₹1 ₹2 எடுத்துன்னு போய் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது, அப்படி அந்த மாதிரி எதனா நம்ம கேட்காத பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு ஒன்றும் பெரிய சிக்ஷை கிடையாது, அதை ஒன்றும் அம்மா சொல்ல மாட்டா. இதுவே பீரோலேருந்து ₹10,000 எடுத்துன்னு போயிட்டு கண்ணா பின்னான்னு செலவழிச்சுடுத்துனாக்கா இந்த பசங்களை இவன் பண்ண பெரிய தப்பை எப்படி அம்மாவால் மறைச்சி அப்பாவை கோச்சிக்காதபடி பண்ண முடியும்? அந்த மாதிரி நீ, அதாவது இந்த இடத்துல இருக்க எதிரே இருக்கிற சுவாமி தேசிகனை பார்த்து சொல்ற, சுவாமி தேசிகன் உபலட்சணம், தேசிகன் ஒரு தப்பும் பண்ணாத வரவ, ஆனா நம்மள மாதிரி இருக்கவாள் தான் மனசுல நினைச்சுண்டு இந்த ஸ்தோத்திரத்தையே பண்ணிருக்க, நீங்கள்லாம் பண்ணிருக்கிறதோ பெரிய பெரிய குற்றங்கள், அந்த பெரிய பெரிய குற்றங்கள்ல பண்ணிருக்கிற நீங்க உங்களை எடுத்தும் போய் பெருமாள் இடத்துல போய் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? அப்படி நான் சொன்னாதான் கேட்பாரா? இது தயாதேவி திருப்பி கேட்கிறாராம். அதுக்கு சுவாமி தேசிகன் கன்ஃபஸ் பண்ணிக்கிறார், நீ சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான், நான் நிறைய தப்புக்கு தான் பண்ணிருக்கேன் அப்படின்ற, என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்கேன்றத சுவாமி ஆரம்பிக்கிறார். அப்படி நிகில லோக சுசரிதம் முட்டின் தயதுரிதமூர்ச்சனா ஜுஷ்டம். நான் கொஞ்சம் நஞ்சம் தப்பு பண்ணலை, நான் கொஞ்சம் நஞ்சம் பாப்பம் பண்ணலை, இது நான் சாதாரண வெறுமை இருக்கச்சே தப்பு பாப்பம் பண்ணியிருக்கேன், கோபத்தில் இருக்கச்சே பாப்பம் பண்ணியிருக்கேன், வெறுப்பில் இருக்கச்சே பாப்பம் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சு பாப்பம் பண்ணியிருக்கேன், தெரியாமல் பாப்பம் பண்ணியிருக்கேன், இப்படி எத்தனையோ பாப்பங்களை நான் பண்ணியிருக்கேன் என்றார். என்ன வெறுமை இருக்கச்சே கூட நம்ம தப்பு பண்ணுவோமான்னு? ஆமாம், கட்டாயம் வெறுமை இருக்கச்சேயும் நாம் தப்பு பண்ணுறோம், பாப்பம் பண்ணுறோம். நாம் இங்கேனா உட்காந்துருக்கோம், உட்காந்துருக்கிற இடத்துல எத்தனையோ புழு பூச்சிலாம் இருந்துருக்கு, அது மேலே நாம் உட்காந்துக்கிறோம். இது நம்ம எல்லாம் அதுக்கு ஏதோ வருது ஒரு பிராணி ஹிம்சை ஆயிடுறது அதையெல்லாம் அது வருது அதனால தப்பும். சரி இது ஒரு பாப்போம் அப்படின்னா இது போய் ஒரு பெரிய பாப்பமா இது தெரியாத செய்கிற பாப்பம் தானே, தெரிஞ்சு பாப்பம் ஒன்று இருக்கான்னு நான் வெறுமை இருக்கே நாம் பண்ணுவோமா அப்படின்னா கண்ணா பின்னான்னு எதை எதையோ நாம் பார்த்துட்டு இருக்கோம், எதை எதையோ சாப்பிட்றோம் நம்ம, இதெல்லாம் ஒரு பாப்ப காரியம்தான். ஆகையால இது வெறுமை இருக்கச்சையும் நாம் பண்ணுற பார்ப்போம், இது சாதாரணமாக இருக்கச்சே பார்ப்போம், கோபத்தில் இருக்கச்சே பார்ப்போம். நாம் கோப குருத்தோகன்யா குரு நபி அப்படின்னு வாக்கியம் ஒருத்தனை கோபம் வந்துடுத்துனாக்கா ஆச்சாரியனாகவே இருந்தால் கூட அவரிடத்துலேயே கூட அபச்சாரப்படுற மாதிரி ஆயிடுவானோ. அந்த கோபம்ன்றது மனுஷனை ஒன்றும் இல்லாத பண்ணிடுமா அது. ஆகையால் நான் கடைசியில் ஏதோ நான் கோபத்தில் சொல்லிட்டேன் க்ஷமிச்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு நான் கோபத்தில் பண்ணிட்டேன் க்ஷமிச்சிக்கணும்னு சொன்னால் ஒத்துப்பாளா முடியாது. அப்போ கோபத்தில் பண்ணுறதும் தப்பு தப்பு தான். ஆகையால் கோபத்துலேயும் தப்பு பண்ணிருக்கோம். வெறுப்பில் இருக்கச்சே பண்ணுற பார்ப்போம். வெறுப்பு என்ன மாதிரி வெறுப்பு அப்படின்னா ஒரு நம்ம பசங்களுக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணணும், இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கோசரம் ஏதோ சக்கரத்தாழ்வாக இருக்கிற கொஞ்சம் பண்ணி வைக்கிறது, ஒரு மாதம் ஒரு மண்டலம் சக்கரத்தாழ்வாக பிரதட்சணம் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ண பிற்பாடு அந்த குழந்தைக்கு ரிசல்ட் சரியாக வராது போடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வெறுப்பு கோபம். இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை நாள் எந்த பெருமாளுக்கு கண்ணு தெரியலப்பா அப்படின்னு பெருமாளை சொல்கிறது. அதே மாதிரி இன்னும் சில சமயங்களில் லௌகிக்க அவள்லாம் வைதிக கர்மாவுக்கு யாரையானா கூட்டிருப்பா. அந்த கூப்பிட்டாக்கா அவள் பாவம் கொஞ்சம் நாள் கழிச்சியோ எதனா பண்றாள்னாக்கா அவள் வரத்துக்குள்ள வைதிகாலே இப்படி தான் எப்பவும் டைமை கீப் அப் பண்ண மாட்டா. இந்த மாதிரி ஏதோ அவளை எவ்வளோ வையணுமோ அவ்வளோ சொல்லணுமோ மொத்தத்தையும் சொல்லி விடுறது. இது மொத்தம் இது வெறுப்பில் இருக்கச்சே பண்ணுற பார்ப்போம், தெரிஞ்சு பண்ணுற பார்ப்போம், தெரியாத பண்ணுற பார்ப்போம். தெரியாத பண்ணுற பாப்பத்தில் பார்க்குறோம். இப்போ நம்ம மாம்பழம் திருத்துறோம், கத்திரிக்காய் திருத்துறோம், இது அரோமணில் வச்சு திருத்தின உடனே என்னென்ன பக்கம் பார்த்தோம்னா பாதிப்புழு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பாதிப்புழு இருக்குது. இது பார்ப்போம், நாம் பண்ணுற பார்ப்போம். இப்படி எத்தனையோ பாப்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்படிப்பட்ட பாப்பங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கோன்னா தான் இருக்கேன். வாஸ்தவம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அதுக்கு மேலே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். லோகத்தில் பாருங்க ஒரு மனுஷனை நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லணும். நல்லவன்னாக்க யாரை நல்லவன்னு சொல்கிறோம், கெட்டவன்னாக்க யாரை கெட்டவன்னு சொல்கிறோம். என்ன பெரிய பணக்காரனாக இருக்கிறதுனாலையோ இல்லை பெரிய படித்தவனாக இருக்கிறதுனாலையோ அவனை நல்லவன்னோ கெட்டவன்னோ சொல்கிறதில்ல. அவன் பணமோ காசோ படிப்போ ஏதோ எதானோ இருந்துட்டு போட்டோம். அவனிடத்துல இருக்கிற பண்புகளை கொண்டு தான் நல்லவன் கெட்டவன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பண்புகள்னு பார்த்தோம்னாக்க குணங்கள், நல்ல குணங்கள் இருந்ததுன்னாக்க தய, வாத்சல்யம், இந்த மாதிரி சௌலபியம், இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் இருந்ததுன்னாக்க அவனை நல்லவன்னு சொல்கிறோம். கெட்ட குணங்கள் இருந்ததுன்னாக்க கெட்டவன்னு சொல்கிறோம். இதுதான் நல்லவனிடத்துலையும் கெட்ட குணங்கள் இருக்கும், கெட்டவனிடத்துலையும் நல்ல குணங்கள் இருக்கும். அப்போ இது ஒரு மிக்சர் தான், இது ஒரு கலப்பு தான். ஒவ்வொருத்தருக்கும் லோகத்தில் எவ்வளவுதான் நிந்திக்கப்படுபவனாக இருக்கவனாக இருந்தா கூட அவனிடத்துலையும் ஒரு ஈரம் ஒரு தய ஒரு மூலையில உட்காணம் தான் இருக்கும். அது இப்போ நல்லவனிடத்துலையும் இருக்கு, கெட்டவனிடத்துலையும் இருக்கு தீய குணங்கள், நற்பண்புகளும் ரெண்டு பேர் இடத்துலையும் இருக்கு. அப்போ யாரை நல்லவன்னு சொல்றது யாரை கெட்டவன்னு சொல்றது இது ஒரு கேள்வி. இதுக்கு பதில் எந்த பண்புகள் அதிகமாக விஞ்சி நிக்கிறதோ அந்த பண்புகளை கொண்டு அவனை நல்லவன் கெட்டவன்னு சொல்லணும் அப்படின்றது. நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நிறைய இருந்ததுன்னாக்க அவனை நல்லவன்னு சொல்றோம், கெட்ட குணங்கள் நிறைய இருந்ததுன்னாக்க அவனை கெட்டவன்னு சொல்லி சொல்றோம். இது சாதாரணமாக இருந்துருக்கு. நாம் பார்க்குறோம் ஒருத்தர் நல்ல உதாரமான மனுஷன்தான், நல்லா கொடுக்குறதாக அந்த சுபாவம் வள்ளல் தன்மைன்றது அவனுக்கு இருக்கு. அப்படி இருந்தா கூட அவன் கொடுக்கறதுக்கு முன்ன எவ்வளவு நம்மளை வெய்யணுமோ எவ்வளவு வசைப்பாடணுமோ அவ்வளவும் சொல்லிட்டு இந்த ஏட்டும்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னாக்க அப்போ என்ன தோணும், இதை வாங்கிக்கிறதுக்கு இவ்வளவு வார்த்தை நம்ம கேட்டுக்கணுமா, அத்தை காட்டிலும் வாங்கிக்காதே இருக்கலாம் அப்படின்னு தோன்றது. இப்போ அவனிடத்துல இருக்கிற ஔதாரியம்ன்ற நல்ல பண்பு இருக்கு பாருங்கோ, இந்த கோபத்துல வெய்யறதுன்ற ஒரு பண்புனால அது மூடி மறைஞ்சு போயிடுறது. அவன் கோபக்காரன்றது ஒண்ணுதான் நினைச்சு நிக்கிறதே தவிர அந்த நல்ல பண்பு அவனிடத்துல போயிடுறது. ஆகையால எந்த இடத்துல ஒரு நல்லது இருந்துருக்கோ அதை தான் நாம் எடுத்துக்கணும், எது நிறைய இருக்கோ அதை தான் நாம் எடுத்துக்கணும், அதை கொண்டுதான் நல்லவன் கெட்டவன் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னு. இங்க பட்டருடைய ஒரு சீர்திருத்தியினுடைய அழகை பார்க்கணும். பட்டர் சொல்ற சிவகுண்டஸ்தவத்துல யத் பிரம்ம கல்பனயதானுபவேப்யநாஸ்யம் தத்கில் பீடம் ஸ்ருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் க்ஷாம்யஸ்யஹோ ததபிசம்பி விராமமாத்ராது. எம்பெருமானை பார்த்து பட்டர் அருளி செய்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் இருக்குப்பா. இது சாமர்த்தியம்னு சொன்னோடனே பெருமாளுக்கு கூட ஒரு குதூகலம் வந்துடுறது. அப்பா உம்மிடத்துல பெரிய சாமர்த்தியம் இருக்க, என்ன சாமர்த்தியம் இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுமே என்றார். நாம் பண்ணுற பாப்பெல்லாம் இருக்க, இந்த பாப்பெல்லாம் அனுபவிச்சு தான் போகணும். நான் புக்தன் க்ஷீயத்தை கர்ம கல்பகோட்டி சதைரத்தி, எத்தனை நாள் ஆனாலும் அது வருஷ வரிசையாக அந்த பாப்பத்துக்கு பலத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி சொல்லிச்சு எனக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் இருக்கு. இந்த சாமர்த்தியம் என்னன்னு கேட்டாக்க பிரம்மகோட்டி பிரம்மகல்பனியதானுபவேபி அநாசியம் தத்கல்பிஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே. ஒரு பாபம் பண்ணுமானாக்கா அந்த பாபத்துக்கு பலன், அந்த பாபத்துக்கு பலன் பல பிரகாரமாக இருந்துருக்கும். பிறன்மனை புகுவது அப்படின்றது ஒரு பெரிய பாபம். அந்த பிரத்யார் மனைவியினிடத்துல ஒரு தவறான ஒரு எண்ணத்தோட நாம நடந்துட்டோம்னாக்கா அதுக்கு பலன் என்ன சொல்றது, அதுக்கு பலன் யமலோகத்துல போய் அங்க ஒரு பிரதிமை, அதே பெண்ணுடைய பிரதிமையே இருக்குமா, அந்த பிரதிமை அப்படியே, அதாவது இது மெட்டல்ல பண்ணது, இரும்புல பண்ணது, அது அப்படியே சக்கச்சவேல்னு நெருப்பு, அப்படியே நெருப்பால இருக்குமா, அது அத்தை கட்டிக்க சொல்லி சொல்லுவானா, இது வேணும்னு ஆசைப்பட்டே இல்லடா இதை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவானா யமலோகத்துல. இது நான் சொல்ல, இது திருமங்க ஆழ்வார் அவருடைய பாசுரத்துல சொல்ற விஷயம். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு பலன் இருந்துருக்கு. இந்த மாதிரி அது பல நாட்கள் அனுபவிக்கணும்லாம் சொல்லிருக்கு. எனக்கு இதுல நாம சாதாரணமா நம்மளுடைய வருஷம் 365 நாள்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 365 நாளில் வரைச்சே தேவமானத்தில் கணக்கு போட்டோம்னாக்கா நம்மளுடைய ஒரு வருஷம் அவர்களுக்கு ஒரு நாள், அதாவது நாளில் 6 மாதன்றது இது பகல், இன்னொரு 6 மாதன்றது தட்சிணாயனன்ற 6 மாதன்றது இரவு அப்படின்னு அவளுக்கு சொல்கிறோம். இதை காட்டில் இன்னும் அதிகமாக இருக்கும் பிரம்மமானத்தில். இந்த பிரம்மமானத்தில் கோடி வருஷம் கண்டினியூஸா அனுபவிச்சா கூட போக்கடிக்க முடியாதது எவ்வளவு பாப்பம் இருக்கோ அவ்வளவு பாப்பத்தை அரக்ஷணத்துல எனக்கு பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய சாமர்த்தியம். இப்ப சொல்ற யத் பிரம்ம கல்ப நியதானுபவேப்யநாஸ்யம் தத்கில்பீஷம் ஸ்ருஜதி ஜந்துரிகட்சணார்த்தே. அந்த கில்பிஷம்னா பாப்பம், அந்த பாப்பத்தை இது ஜந்துன்ற தன்னை சொல்லிக்கிட்டே ஒரு ஜந்துவா தான் சொல்லிக்க முடியும். ஈக க்ஷணார்த்தேய சிருஜதி, அரட்சணத்துல அது உற்பத்தி பண்ணிடுறதான். एवं सदा सकल जन्मसु सापराधम இது ஒரு ஜென்மாவுல ஒரு அரக்ஷணம் பண்ற காரியம். இது இத்தனை நாள் வரைக்கும் எத்தனை ஜென்மா எடுத்திருக்கணும், அதுல எத்தனை க்ஷணம் இருந்துருக்கோ அத்தனை க்ஷணத்துல பண்ணிருக்கிற பாப்பத்தை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்கன்னார். அவரால் கணக்கு போடுறதுக்கு முடியல, அசங்கேயமா இருக்கு. பார்த்தோம்னா அவ்வளவு பாப்பம் பண்ணிருந்தா கூட அகோன்னு சொல்றாரு. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அத்தையும் மன்னிச்சு விட்டுறாராம். எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னா, நிஷ்காரணமா பெருமாள் மன்னிக்க மாட்டேன், எதானா ஒரு விறகு கொண்டுதான் எதனா ஒரு காரணத்தை கொண்டுதான் பெருமாள் மன்னிக்கிறார். பெருமாள் இடத்துல இயற்கையாகவே காரண்யம்ன்ற குணம் இருந்தா கூட அவருக்கு வைஷமிய நைர்கரண்யம் வரக்கூடாதுன்றதுக்காக எப்படாப்பா இவன் கை தூக்கி நம்ம பிரணாமம் பண்ண போறான், எப்போ நம்மளிடத்துல சரணாகதி பண்ண போறான் அப்படின்றத ஒன்று பார்த்துட்டு தான் பண்ணுது. அப்போ சொல்றாராம், ததபிசந்தி விரஹா மமாத்ராத், இனிமேல் என்னால தப்பு காரியம் பண்றதுக்கு சக்தி இல்லை ஆகையால பண்ணல அப்படின்னு சொன்னாலே அதுக்கே பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா மொத்த பாப்பத்தையும் போக்கடிச்சிடுவாராம். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு பாப்பங்களுடைய ஒரு வரிசை கிரமம். அந்த மாதிரி ஒருத்தனை நல்லவன்னு கெட்டவன்னு சொல்லச்சு நாம எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கோம், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம், எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கோம், எவ்வளவு கெட்ட காரியம்ன்றத பார்க்கணும். இதையும் தேசிக்கணும். ஒரு கம்பேர் பண்ற அதுக்கு முன்ன ஆளவந்தார் பண்றத பார்ப்போம். நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே सहस्रशो यन्नमया व्यधायि सोहं विपाकावसरे मुकुन्द क्रन्दामि सम्प्रत्यगतिस्तवाग्रे. இன்னைக்கு என்னமோ ஆளவந்தார தன்னை பார்த்து சொல்லிக்கிற, இன்னைக்கு என்னமோ உன் எதிர நல்ல பையனாட்டம் வந்து நிற்கிறேன், என்னை பார்த்து கதறேன் நான், ஆனா நேத்தி வரைக்கும் நான் எப்படி இருந்தவன் தருமா. நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே, உலகத்தாராலே இழிவாக சொல்லப்பட்ட செயல்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் நான் செய்யாதது கிடையாது. நான் நிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே, நான் செய்யாத நிந்திதங் கர்மான்றது எதுவுமே கிடையாது, இழிச்செயல் எதுவுமே கிடையாது, அத்தனை இழிச்செயலும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. சஹஸ்ரசோ என்னமயா வியதாயி, சில இழிச்செயலை சில சமயங்களில் மாத்திரம் நாம் சொல்லுவோம் செய்வோம், ஆனால் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை 1000 தடவை அந்த மாதிரி இழிச்செயல்களை நான் பண்ணினவனாக இருந்துருக்கேன். அப்படிப்பட்டவன் ஒரு எதிர்த்தா சுகிருத்த விசேஷத்தினால உன் எதிர வந்து நின்றிருக்கேன். ஹே முகுந்தா, கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே, வேற கதி இல்லாமல் உன் எதிர அப்படியே கதறேன் நானு, எனக்கு நீதான்ப்பா அனுகிரகம் பண்ணணும், வேற யார் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்ற. பட்டரோ ஆளவந்தாரோ இவெல்லாம் தான் பண்ணின பாப்பத்துக்கு, அதாவது அவர்கள் எந்த பாப்பமும் பண்ணலை, மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் நம்மள மாதிரி இருக்கவாழ எடுத்துக்கிற நாம் பண்ண பாப்பத்துக்கோசரம் சொல்கிற, அவாவா பண்ண பாப்பத்துக்கு தான் கம்பேரிசன் சொல்லியிருக்க. ஆனால் சாமி தேசிகன் அவர் எல்லாமே ஒரு பெரியவா போன வழியாகவும் இருக்கும், ஆனால் அதை காட்டிலும் புதுசாகவும் இருக்கும். அந்த மாதிரி பண்றதுன்றது சுவாமி தேசிகனுடைய ஒரு பத்தி வழி. அந்த வழியில ஆச்சரியமா சொல்ற தயாதேவி கேட்ட கேள்விக்கு, நீ இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கே அப்படின்னா, ஆமா அவ்வளவு பாப்பம் பண்ணிருக்க, எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்க, நானே சொல்றேன் கேள்வி, எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேன் அப்படின்னா. நிகிலலோக சுச்சரித முட்டிந்தயதுரித மூர்ச்சனாஜுஷ்டம், நிகிலலோக சுசரித முட்டிந்தய துரிதம். ஒரு உருவகப்படுத்தி பாருங்க, லோகத்துல புண்ணியங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க, பாப்பத்தெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த புண்ணியன்றது என்ன அப்படின்னா, இந்த புண்ணியம் இது கொஞ்சம் நான் பண்ற புண்ணியம் மாத்திரம் எடுத்துக்க வேண்டாம், லோகத்துல இருக்கிற அத்தனை ஜந்துக்களும் பண்ற புண்ணியங்கள் மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஓ, இவ்வளவு பேருடைய புண்ணியமும் வேணுமா, சரி அப்படின்னா அந்த புண்ணியம் மொத்தத்தையும் பார்த்தா அது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி ஆயிடுதான். நிகில லோக சுச்சரித, இந்த புண்ணியமாகிற ஒரு சமுத்திரம் இருக்க, இந்த சமுத்திரம் மொத்தத்தையுமே கையால, அதாவது உள்ளங்கையால எடுத்து சாப்பிட்டாக்கா அகத்திய மகரிஷி சமுத்திரம் மொத்தத்தையும் ஒரு வாட்டி ஆச்சமனம் பண்ணியே அதை மொத்தத்தையும் தண்ணி இல்லாதபடி வெத்தடிச்சிட்டார். அந்த மாதிரி நாம் பண்ணிருக்கிற பாப்பம் இருக்கு பாருங்கோ, இந்த பாப்பத்தை அதன் பக்கத்துல கொண்டு வச்சோமானாக்கா இவ்வளவு புண்ணியமும் சமுத்திரம் இருந்ததுனாக்கா சமுத்திர ஜலம் மொத்தம் உள்ளங்கையால எடுத்தாக்கா எப்படி போயிடுமோ அந்த மாதிரி போயிடுமா, அவ்வளவு பாப்பம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. புண்ணிய பாப்பம் ரெண்டுமே என்ன பண்ணோம்னா, இது புண்ணியம் கிரெடிட் பேலன்ஸ்னா பாப்பம் டெபிட் பேலன்ஸ். இந்த கிரெடிட்டும் டெபிட்டும் இது தனியா இது போகாது, தனித்தனி அக்கௌண்ட் கிடையாது, இது அப்பப்போ இது ஆப்செட் பண்ணிட்டு வரும். இது புண்ணியம் நிறைய பண்ணமானாக்கா இந்த பாப்பம் பாப்பம் குறவா இருந்ததுனாக்கா கிரெடிட் பேலன்ஸ்ல அப்படியே மேலே போயிட்டே இருந்துட்டு இருக்கும். இது புண்ணியம் பண்ணிட்டு பெரிய 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 தப்பு காரியத்தை கணக்கு பாப்பத்தை கணக்கு நாம பண்ணமானாக்கா அந்த கிரெடிட் பேலன்ஸ் மொத்தம் இறங்கி போய் டெபிட் பேலன்ஸில் வந்துடும். இதுதான் சாதாரணமாக நடக்கக்கூடியது புண்ணியம் பாப்போன்றது. அதர்மஹா தர்மநாசனஹா என்பதாக சொல்றது. நாம் எவ்வளோ நல்ல காரியம் தர்ம காரியம் பண்ணிருந்தோம்னா கூட கூடவே இந்த அதர்மம் இருக்கு பாருங்கோ, அதர்மம் நாம் பண்ண தர்மத்தையே போக்கடிச்சிடதான். தர்மேண பாபமா பனுததி வேதம் சொல்றது, உபனிஷத்து சொல்றது. தர்மத்தினாலே பாப்பத்தை போக்கடிக்கப்படுகிறது அப்படின்னா, அப்போ எப்போ அப்படின்னா தர்மம் நிறைய இருந்தாதான். அந்த தர்மத்தையே அழிச்சு விடுற மாதிரி இருந்ததுன்னாக்கா அந்த தர்மத்தையும் அதர்மம் சாட்டுறதுதான். இது நாம கணக்கு இதுல ஒரு பெரிய விஷயத்த பார்க்கணும். பாப்பங்கள்ல பிரம்மவித அபச்சாரம்ன்றது இருக்கு பாருங்கோ, இந்த பிரம்மவித அபச்சாரம்ன்றது எல்லாத்தையும் முழுங்கக்கூடியதான். இது நாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருந்தோமோ அவ்வளவு புண்ணியத்தையும் இது முழுங்கிடும். வேதாத்தியனம் பண்ண வாழ்டத்துல, வேதாந்த சாஸ்திரம் வாசிச்ச வாழ்டத்துல எந்த காரணத்தை கொண்டும் நாம அபச்சாரப்படவே கூடாது. இது சாஸ்திர சித்தமான ஒரு விஷயம். காஞ்சிபுரத்துல பெருமாள் கோவில்னு சொல்லுவா, காஞ்சிபுரத்துல நாவல்பாக்கம் சுவாமின்னு சொல்லக்கூடிய நிருசிம்ம தாத்தையாரி மகாதேசிகன் எழுந்தருள் இருந்தார். அவருடைய ஒரு பரமாத்ம அந்தரங்கமான சிஷ்யர் நாவல்பாக்கத்திலேயே எழுந்தார் ஐயா தேவநாதாச்சாரிய சுவாமின்னு சொல்லிட்டு. இவாளெல்லாம் நாம சேவிச்சோமானாக்க 750 வருஷம் என்ன சுவாமி தேசிகன் எழுந்தருள் இருந்த காலத்துல நாம்பளும் இல்லையே, தேசிகனை விபவத்துல சேவிக்கலையே அப்படின்ற குறை மொத்தம் போயிடும். தேசிகன் என்ன அனுஷ்டானம் பண்ணிருந்தாரோ அந்த அனுஷ்டானத்தை இவெல்லாம் பண்ணிருந்தா. இவெல்லாம் ஒஞ்சவருத்தி பண்ணிதான் பகவத் ஆராதனம், ஞானம், அனுஷ்டானம், வைராக்கியம். இது மூணும் ஆச்சாரியாளுக்கு பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஞானம், அனுஷ்டானம், வைராக்கியம் இது மூன்றையும் பரிபூர்ணமாக உடைத்தானவர்களாக இருந்த மகான்கள். அந்த சுவாமிய பெரிய சுவாமின்னு சொல்லுவா. அங்க காஞ்சிபுரத்துல எழுந்த சுவாமியின் இடத்துல போய் சிஷ்யாள் போய் சேவிச்சாள்னாக்கா சுவாமி ஏழு இருக்கச்சேயே ஐயா சுவாமி காலக்ஷேபெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. ஆகையால அவருக்கும் சிஷ்யாள் இருந்தா. இந்த ஐயா சுவாமியினுடைய சிஷ்யாள் யாரா போய் சேவிச்சாக்கா எப்படி இருக்காரு உங்க சுவாமி, அதாவது தன்னுடைய சிஷ்யனுக்கும் சிஷ்யாள்லாம் வராளேன்றதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பூரிப்பு. எப்படி இருக்காரு உங்க சிஷ்ய உங்க சுவாமி அப்படின்னு கேட்பார். பங்காள் இருக்காரு அப்படின்னா, தபார் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் எல்லாரும் அடி. அதுக்கு பதில் சொன்னோம்னா இப்போ சொல்லுவேன், அவரிடத்துல எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் யாரும் அபச்சாரப்படாதுங்க. அவர் இந்த ஜென்மாவில் எந்த தப்பும் பண்ணாதவர். எப்பயானா எதனா ஜென்மாவில் எதனா தப்பு இருந்துனாலும் அவரிடத்துல கணக்கு தப்பு பண்ணுங்கணுமானாக்கா அபச்சாரப்பட்டமானாக்கா பெரிய மூட்ட பாப்பம் வந்து உன் தலைமையில வந்து இறங்கிடும் உங்கள் தலைமையில. ஆகையால் அவரிடத்துல எந்த அபச்சாரமும் படாத இருங்கோ. இதை சுவாமி சாய்க்கிற வழக்கம். இதனால் ஏற்படுறது என்ன அப்படின்னு கேட்டால், பிரம்மவித அபச்சாரம் கணக்கு பட்டமானாக்க நாம் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கோமோ அத்தனை நல்ல காரியத்தையும் அது சாப்பிட்டு போடும். கடைசியில் நிற்கிறது பிரம்மவித அபச்சாரம் தான். ஆகையால் பிரம்மவித அபச்சாரம்ன்றது பண்ணவே கூடாது. இப்போ சுவாமி சாய்க்கிறார், நிகிலலோக சுச்சரித்தம், லோகத்தில் இருக்கிற மொத்த புண்ணியம் இருக்க அத்தனை புண்ணியத்தையும் சாப்பிடக்கூடிய அளவு பாப்பம் நான் பண்ணியிருக்கேன். சுச்சரித்த அத்தனை புண்ணியத்தையும் ஒரு சரங்கான்னு சொல்லுவா இங்கே பிராச்சீன விவகாரத்தில், ஒரு கையளவாக ஆக்கக்கூடியதாக இருந்துருக்கிற பாப்பம் இருக்கு பாருங்கோ. இது எவ்வளோ பெரிய பாப்பமாக இருந்துன்னாக்கா அவ்வளோ புண்ணியத்தையும் இது கையளவாக ஆக்கிடும். அந்த பாப்பத்தை முட்டிந்தய துரித மூர்ச்சனாஜுஷ்டம், அந்த பாப்பத்தை பண்ணிட்டு இன்னைக்கு மூர்ச்சை அடைந்த நிலையில் நான் இருந்துட்டுருக்கேன். பாப்பம் பண்ணால் என்ன ஆகும்? பண்ணால் மூர்ச்சை அடைய வேண்டியது தான். எல்லாம் பாப்பா லோகத்தில் இருக்கிறவா மொத்த பேரும் நிந்திப்பா. இது நிந்திச்சாள்னாக்கா நமக்கு மனசு கஷ்டம்தான். இது பெரிய வியாதி. இதில் எல்லாம் உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கான்னு நினச்சிட்டு இருப்போம். அது எங்கேயோ துளி உண்டு பிளட் கேன்சர்னு ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இத்தனை நாளாக ஹெல்த்தியாக இருந்தது மொத்தத்தையும் போக்கடிச்சுடுறது. அந்த மாதிரி தான் இது பாப்போம். இப்போ இது பாப்பம் வந்துடுச்சுன்னாக்கா அடுத்த க்ஷணம் ஒன்றும் இல்லாத போயிடுற கோமா ஸ்டேஜில் ஆகிடுறோம், மூர்ச்சையாக ஆகிடுறோம். இந்த மூர்ச்சைன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நமக்கும் நம்மையும் நாம் தெரிஞ்சுக்க மாட்டோம், அங்கே பிறர்களுடைய நடவடிக்கைகளையும் நாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். இப்படி இருக்கிற ஒரு நிலை இருக்கு பாருங்கோ, இதுதான் மூர்ச்சைன்றது. இப்போ இங்கே வரக்கூடிய பாப்பம் பண்ணவனுடைய மூர்ச்சா தசைன்றது என்ன? இது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஸ்வரூபத்தையும் நாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். நம்மளுடைய ஸ்வஸ்வரூபம் தவிர இல்லாமல் எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழி, இவற்றையும் நாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். இதுதான் மூர்ச்சா தசை அப்படின்னு சொல்கிறது. இப்படிப்பட்ட மூர்ச்சா தசையில் நாம்பெல்லாம் இருந்துட்டுருக்கோம். அந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்துட்டுருக்கேன்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். தேசிகனை பார்த்து தயாதேவி சொல்கிறார், நான் ஒன்றும் சொல்லவே வேண்டாம், நீரே கன்ஃபஸ் பண்ணிவிட்டு இவ்வளவு பாப்பம்லாம் பண்ணிருக்கிறது மூர்ச்சா திசையில். தன்னுடைய நிலையும் தெரியாமல், எம்பெருமானுடைய நிலையும் தெரியாமல், எம்பெருமானுடைய அடையறதுக்கு உண்டான வழியும் தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில் நீர் இருந்துட்டுருக்கேன்றத நீரே சொல்லிட்டு உமக்காக நான் எப்படி போய் சீனிவாசன் இடத்துல போய் சொல்ல முடியும்? இது கேட்குறா பிராட்டி. கட்டாயம் முடியும். அப்படின்னைக்கு இவ்வளவு பாப்பம் பண்ணினவனாக இருந்தாலும், இப்போதான் அந்த அப்படின்றத சேர்த்துக்கணும், நிகிலலோக சுச்சரித முட்டிந்தய துரித மூர்ச்சனா ஜுட்டம் அப்பி, அப்படி பண்ணிருந்தா கூட ஒன்னால முடியும். என்ன அனுகிரகம் பண்ணும்படியாக பண்றதுக்கு ஒன்னால முடியும். நீ யாரு அப்படின்னா, நீதான் அம்மா, நீதான் தாயார். உனக்கு நாங்கள்லாம் குழந்தையா இருந்துட்டுருக்கோம். குழந்தை மூர்ச்சையாக அடைஞ்சு விழுந்துடுத்து. மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துடுத்துனாக்கா எந்த அம்மாவானா வேடிக்கை பார்த்துட்டுருப்பாள, இவனுக்கு பெரிய உடம்பு வந்துடுத்து மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துடுத்து அது பாட்டுக்கு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாள். எந்த டாக்டர்கிட்ட போகலாம், எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் போனாக்கா இவனுடைய மூர்ச்சையை தெளிவிக்க முடியும்? இதை தான் பார்க்கணும். இப்படி பார்க்க வேண்டியவோ நீ. நான் என்ன பண்ணுவேன்னு நீ கையை பிசைஞ்சிட்டு நீ நிற்கலாமா? நீ பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூர்ச்சா திசையில் இருக்கவனுக்கு மருந்து வாங்கி கொடு. என்ன நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் சேரு, அந்த டாக்டர் வைத்தியம் பண்ணும்படியாக பண்ணு அப்படின்னா, சஞ்சீவயது, நீ ரட்சிக்கணும் அப்படின்றது. இங்கே ரெண்டு விதமான பாடம் சொல்கிறது. சஞ்சீவயது சஞ்சீவயதி என்பதாக. சஞ்சீவயது அப்படின்னா சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற, என்னுடைய நிலை இப்படி இருந்துருக்கு, இந்த நிலையில நீ எம்பெருமான் சீனிவாசனிடத்துல சொல்லி எனக்கு ரட்சணம் உண்டாகும்படியாக நீ பண்ணட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை. சஞ்சீவயதி அப்படின்னா இந்த நிலையில இருக்கிறவாளையும் தயாதேவி ரட்சணம் பண்றாளாம், ரட்சணம் பண்ணுகிறாள் அப்படின்னு சொல்றது. ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். இதுல சொல்லச்சு என்ன வாங்கி கொடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ரட்சணம் பண்றதுன்னா உடம்பு சரியில்லாதவாளுக்கு மருந்து வாங்கி கொடுத்தா அது ரட்சணமாகும். எனக்கு மருந்து வாங்கி கொடு, அந்த மருந்து எங்க இருக்க, உன் பக்கத்துலயே தான் இருக்க, இந்த திருவேங்கட மலையில தான் அந்த மருந்து இருக்கு. என்ன மருந்து? ஔஷதஞ்சகதா சேதுஹூ, பெருமாளுடைய திருநாமம். லோகத்துக்கெல்லாம் ஔஷதமாக இருந்திருக்க வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, சாட்சாத் எம்பெருமான் அவர் தான் வைத்தியனாக இருந்துருக்கார், அவரே டாக்டராகவும் இருந்துருக்கார், அவரே மருந்தாகவும் இருந்துருக்கார். இந்த மாதிரி சேத்து லோகத்துக்கெல்லாம் சேத்து இருக்க, சேத்து தான் ஔஷதம். சேத்து ஸ்நானம் பண்ணுறது ஔஷதமாக இருந்துருக்கு, நாராயணன் வைத்தியனாக இருந்துருக்கார். இப்போ இந்த நிலையில இந்த சேத்துன்ற சப்தம் பெருமாளையும் சொல்றது. ஏன்னா சேத்துவாக தான் பிராப்தியனாகவும் பிராபகனாகவும் இருந்துருக்கவர், நம்மளை அவனிடத்துல அடையும்படியாக பண்றவனும் அவன்தான். ஆகையால அடைவிப்பிக்கிறவனாக இருந்துருக்கிற எம்பெருமான் தான் லோகத்துக்கு மொத்தம் சேத்து, அதாவது ஔஷதமாக இருந்துருக்காருன்னு சொல்லிட்ட. சரி, அப்போ எங்களை அவர் ரட்சணம் பண்ணட்டும். நாங்கள்லாம் எப்படி பண்றோம் அப்படின்னா மிருதப்பிராயாளா இருந்துருக்கோம். அதாவது உயிர் போன நிலையில இருந்தா எப்படி இருப்போமோ அந்த நிலையில இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்ற. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விசேஷம். இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றா. பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண பிற்பாடு அதனால ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டா. அங்கே மொத்தம் பார்த்தோம்னாக்கா வானர சைன்யமே விழுந்து கிடக்கிறது, ஒன்றும் இல்லாத. ஜெயகோஷம் பண்ணிட்டு இந்திரஜித்து ஊருள்ள பட்டணத்துள்ள பிரவேசிச்சுட்டான். ராத்திரி ஆகி போச்சு. விபீஷணர் வரே, இப்படி ஒரு மூலையில் பார்த்தா ஜாம்பவான் மாத்திரம் மூச்சு விட்டுண்டு இப்படி இருந்துருக்கு. இது என்னாச்சு என்னாச்சுன்னு ஒரு பெரிய ஒரு விசாரம் வருது. சரி, யார் எங்கே இருக்கா என்னன்னு பார்ப்போம். அதை பார்த்து விபீஷணன் ஜாம்பவான்னு பார்த்துருக்குறேன். அப்போ ஜாம்பவான் விபீஷணனை பார்த்து சொல்ற, ஒரு தீவட்டி எடுத்துட்டு பாரு, எங்கேனா ஒரு மூலையில ஹனுமார் ஜீவிச்சிருக்கிறா பாரு அப்படின்னா. தஸ்மின் ஜீவதி வீரேது ஹதமப்யஹதம் பலம் ஹனோமத்யுஜித பிராணே ஜீவந்தோபி வயம் ஹதாஹ. பாரு, எத்தனை பேர் ஜீவிச்சிருக்காளா ஜீவிச்சில்லையான்றதை பத்தி விசாரப்படாத. ஹனுமார் தஸ்மின் ஜீவதி வீரேது, வீரனாக இருந்திருக்கிற ஹனுமார் கணக்கு ஜீவிச்சு இருந்தேன்னாக்க நாம் ஒரு ராட்சச சைன்யத்தினாலே அடிக்கப்பட்டவர்களாக இருந்தா கூட நாம அடிக்கப்படாதவர்களா. ஹதமபி அஹதம் பலம், நம்மளுடைய பலம் அஹதமா எடுத்துன்னா கூட அஹதம் அழிவை அடையாததாக தான் இருக்குன்னு நாம நினைச்சுக்கணும். ஹனுமத் சித்த பிராணே, ஹனுமான் கணக்கு பிராணனை விட்டுட்டே அவர் ஜீவிச்சு இல்லை அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் ஜீவிச்சு இருந்தா கூட நாம ஹதப்பிராயால் தான், ஜீவிக்காத பிராயால் தான் நாம. இந்த மாதிரி ஜாம்பவான் சொல்ற வார்த்தை. நம்மளுடைய ஸ்திதி இப்ப எப்படி இருந்துருக்கு? மூர்ச்சனா ஜுஷ்டம், இவ்வளவு பாப்பங்கள்லாம் பண்ணிருக்கிறபடினால மூர்ச்சை அடைஞ்ச நிலையில நாம இருந்துருக்கோம். இப்ப மூர்ச்சை அடைஞ்ச நிலைன்னா ஹதப்பிராயாலா நான் இருந்துருக்கேன். இப்ப என்ன நீ சஞ்சீவயது, என்ன நீ ரட்சிக்கணும். ஜீவயது அப்படின்னு சொன்னாலே போறோம். சஞ்சீவயத்துன்னு இன்னொரு வார்த்தையை சொல்றார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. ஜீவயது அப்படின்னா ஒன்னாலே ரட்சிக்கப்படட்டும் நான் அப்படின்னு அர்த்தம். ஜீவிக்கப்படட்டும், பிராணம் எடுக்கும்படியாக பண்ணினாக்கா போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு வென்டிலேட்டர்ல போட்டு விட்டு விடுற, நீ பாட்டுக்கு இருந்துட்டு கோமாவா ஸ்டேஜ்லயே அப்படியே இருந்துட்டு அது ஜீவனம் தானே இருந்துருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாமே அப்படின்னா அது இல்லை. சஞ்சீவயது ஜீவனம் எப்படி இருக்கணும்னா பழையபடி எழுந்து ஓடுற மாதிரி நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போய் வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்தணும்னு சொல்கிறேன். ஸோ இது நான் இவ்வளோ பெரிய காரியத்தை கொண்டு போய் என்னிடத்துல சொல்கிறேன், என்னால் இது முடியுமா அது கேட்குறாரா தயாதேவி கேட்குறா. அதுக்கு பதில் சொல்கிறார் சுவாமி. அஞ்சனகிரிநாத ரஞ்சனி பவதி. அஞ்சனம்னா மெய். இந்த மெய்யும் ஒரு மருந்து தான். இது மருந்தே ஒரு மலையாக இருந்துருக்கு. அந்த மலையாக இருந்துருக்கிற மருந்து இருக்க அது அப்பேற்பட்டவர் எம்பெருமான். அவருக்கும் அவரையும் சந்தோஷிப்பிக்கிறவளாக நீ இருந்துருக்க. அவரே ஒன்னதீனமாக நான் இருந்துருக்கேன், ஒன் கையில் இருந்துருக்கேன். அப்போ பெருமாளை காட்டிலும் வைத்தியம் பண்ணுறவா வேற யாருமே கிடையாது. நாம் சாதாரணமாக மருந்து சாப்பிடச்சே கூட சரீரே ஜர்ஜரி பூதே வியாதி கிரஸ்தே கிளேபரே ஔஷதம் ஜாஹ்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி மருந்து சாப்பிட்ற வழக்கம். இந்த கையில் வச்சுட்டு இருக்கிற மருந்து இருக்க இது ஏதோ டேப்லெட்டுன்னெல்லாம் நினச்சிக்கல, இது சாட்சாத் கங்கா ஜலம்னே நினச்சிக்கிறேன் அப்படின்றது. இந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர் யார் தெரியுமா? சாட்சாத் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. ஆகையால் நாராயணன் தான் டாக்டர். அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்து இந்த மருந்து இதை சாப்பிட்டா தானாக குணமாயிட போகிறதுன்னு. இப்போ சாட்சாத் திருவேங்கடமுடையானே இவளுடைய தயாதேவியினுடைய கையில் இருந்துருக்க. அவரையும் சந்தோஷிப்பிக்கிறவள் தயாதேவி. ஒன்றை காட்டிலும் இப்போ நீ ஒன்னால் முடியாத டாக்டர் கிடையாது, ஒன்னால் கொண்டு வர முடியாத மருந்து கிடையாது. என்னுடைய நிலையில் இருக்கிறதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறார். அஞ்சனகிரிநாத ரஞ்சனி பவதி. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கிறது ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துப்தாத்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபனம் வியபகத பிராணாத்ம சஞ்சீவினியும் என்பதாக. இந்த சம்சாராத்ம விதீபனம் வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி. இப்போ இந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசக்தி இருந்துருக்க அந்த பிராணனே போயிட்ட ஸ்தானத்தில் இருந்துருக்கவாழ கூட போயிட்டா கூட இருந்துருக்கால கூட அவளையும் பிழைப்பிக்க கூடியதாக இருந்துருக்கு என்பதாக. அதே மாதிரி தான் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியும் நம்மளுடைய நிலையை அவரே ஆச்சரியமா காண்பிச்சு கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட நிலையோட எம்பெருமானிடத்துல போய் சரணாகதி பண்ணவானா எம்பெருமானுடைய தயாதேவி நமக்கு நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவா. எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை நமக்கு நம்ம மேல விழும்படியாக பண்ணுவா. இதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். அப்படி நிகிலோக சுச்சரிதம் முட்டிந்தயதுரிதமூர்ச்சனாஜுஷ்டம் சஞ்சீவயது தயே மாம் அஞ்சனகிரிநாதரஞ்சனி பவதி. தயாதேவி மூச்சு மூச்சு பார்க்குறாளாம். அது இவர் ஏகமாக ஸ்தோத்திரம் பண்ணுறார். இவ்வளோ பெரிய காரியத்தை என்னால் பண்ண முடியுமா? இது எனக்கு சாத்தியமாகுமா? இது அவளே மனசுக்குள்ள நினச்சி அவள் எண்ணம் ஓடின்றது. அது இவருக்கு தேசிகனுக்கு எல்லாருடைய எண்ணத்தையும் தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் தேசிகனுக்கு இருக்க மாதிரி யாருக்குமே கிடையாது. அவர் ஒரே நிமிஷம் தீர்மானம் பண்ணிட்டார், இப்படிலாம் இந்த எண்ணெல்லாம் நினச்சிக்காத, ஒன்னால் முடியாது, ஒன்றுமே கிடையாது. அதை ஆரம்பிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் 13வது ஸ்லோகத்தில். பகவதி தயே பவத்யாம் விஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே அப்ரதிகமஜ்ஜனானாம் ஹஸ்தாலம்போ மதாகசாம் மிருக்யா. நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறது என்னன்னு கேட்டால் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி. முதல்ல பிரார்த்தனை பண்ணுறது அனிஷ்ட நிவர்த்தி, அதுக்கப்புறம் தான் இஷ்ட பிராப்தியை பிரார்த்தனை பண்ணுறோம். நமக்கு உடம்பு சரியில்லாத இருந்துருக்கு. அந்த உடம்பு சரியில்லாத இருந்துருக்கு நமக்கு சில தேவைகளும் இருந்துருக்கு. நமக்கு ஒரு வீடு வேணும், பணம் வேணும், காசு வேணும், ஏதோ சொல்லிட்டுருக்கோம் நாம். ஆனால் நாம் போய் ஒருத்தர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தாக்கா முதல்ல என் உடம்பை சரிப்படுத்திடும், அதுக்கப்புறமா எனக்கு வீடோ பணமோ காசோ என்ன உண்டோ அதெல்லாம் நீர் அப்புறம் கூடன்னு தான் கேட்போம். இந்த அனிஷ்ட நிவர்த்தியை முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் இஷ்ட பிராப்தியை கேட்கறதுன்றது लोक सिद्धमान और அதே ரீதியில தான் இந்த இடத்துல அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லக்கூடியது நமக்கு அனிஷ்டமா இருக்கிறது பாபங்கள் தான். அந்த பாபங்களுக்கு நிவர்த்தி ஏற்படணும். அதை பண்ணி பிரார்த்தனை பண்றார் தயாதேவியின் இடத்துல அனிஷ்ட நிவர்த்தியை. அப்புறம் இஷ்ட பிராப்தியை பத்தி கேட்க போற. இந்த அனிஷ்ட நிவர்த்திய தயாதேவியால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அவளே சந்தேகப்படுற அளவுலையோ அதுக்கு பதில் சொல்ற. ஒன்னாலதான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. भगवती दये भगवती भगवान एम्बेरुमान सोल्रोम एम्बेरुमान सोल्लकूडिय ओरु सोल्लिनाले शब्दत्तिनाले दयादेविये विलिक्किरार अदावदु दयादेविये पार्त्तु संबोधनमागा सोल्रार इंद इडत्तुल हे भगवती दये पेरुमाळुक्कु सममागा इरुंदिरुक्किற दयादेविये नी एप्पडिपट्टवळ तेरियुमा नी कणक्कु ओरु प्रवाहम நீ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுன்னாக்க உன்னுடைய வெள்ளப்பெருக்குன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய சுனாமி மாதிரியாக இருந்துருக்கும் அப்படின்னார். விஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே பவத்யாம் விஷகிரிநாதே தயாவாகிற ஒரு தயாகிற ஒரு வெள்ளம், அது சுனாமி வெள்ளம் மாதிரி பெருசா கணக்கு அடிச்சதுன்னாக்க ரொம்ப ஒசர இருந்துருக்கிற பெருமாளே கூட, அதாவது திருவேங்கடமலை மேல மலை இருந்துருக்கு, மலைக்கும் மேல எழுந்தருள் இருந்துருக்கிற எம்பெருமானே கூட மூழ்கிடுவார். அப்போ இதுக்கு மேல என்ன வேணும்? உன்னுடைய தயையில இருக்க பெருமாளையே உன்னுள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்க கூடியதான ஒரு நிலைப்பாடு உனக்கு இருக்குன்னாக்க ஒன்னால என்ன ரட்சணம் பண்ண முடியாது போயிடுமான்னா கண்டிப்பா முடியும். அதான் நான் சொல்றேன். பெரியாழ்வார் ஒரு பாசுரம் சாய்க்கிற. இந்த பாசுரமும் திருவேங்கடமுடையான் விஷயம்தான். சென்னியோங்குல 10 பாசுரம் சொல்றார். அந்த 10 பாசுரம் இன்னைக்கும் பார்த்தோம்னாக்கா திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவத்துல திருத்தேர்ல முதலாயிரம் தான் சாத்துமரை பண்ணுவா. இந்த சென்னியோங்கு பாசுரம் திருவேங்கடமுடையான் விஷயம் என்பதாக அந்த திவ்யதேசத்துல இருக்கிற சுவாமிகளுடைய திருவள்ளம். यम्मना कुलदैवमे एन्नुडै नायगने निन्नुळे नाय पेत्र नन्मै इव्वुलगिल आर्वेरुवार नम्मन पोले वीழ்த்தமுக்கும் நாட்டிருள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே यम्मना என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே. 3 விசேஷணங்கள், 3 அடைமொழிகள். ஒருத்தரை கூப்பிடணும்னா ஒரு வாட்டி கூட்டா போறோம், ஒரு சப்தத்தை சொல்லி கூட்டா போறோம். நம்ம வெய்யணும்னு வச்சுக்கோங்க, வரிசையா வெய்வோம். டே எருமை, டே கழுதை அப்படின்னு வரிசையா வெய்கிறோம். ஆனா கூப்பிடுறதுக்கு பாருங்க, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்கே யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஆழ்வாருக்கும் நமக்கும் வித்தியாசம். ஆழ்வார் ஆச்சரியமா அனுசந்தானம் பண்ற. எம்மனா எனக்கு ஆனா தாயார் போன்று இருக்கிறவளே, அதாவது பெருமாள் தாயார் ஸ்தானத்துல பெருமாள் எப்படி தாயார் எப்படி நம்மளிடத்துல பரிவு காண்பிப்பாளோ அவ்வளவு பரிவு காண்பிக்கிறவராக இருந்துருக்காராம் பெருமாள். எம்மனா ராஜா மாதிரி இருந்துருக்கவர். நாங்கள்லாம் துஷ்டாளா இருந்துருக்கோம், எங்களெல்லாம் வழி நடத்தி செல்றவளாக இருந்துருக்கவர், ராஜாவாக இருந்துருக்கவர் திருவேங்கடமுடையானா. ராஜா சாஸ்தா துராத்மானாம் என்பதாக பிரமாணம் சொல்லுகிறது. இது மாத்திரம் சொன்னா 2 சொன்னா போறலையா? மறுபடியும் இன்னொன்னு சொல்றான். என் குல தெய்வமே, எனக்கு மாத்திரம் நீ தெய்வம் இல்ல, ஏழாட்காலும் பழுப்பிலோம் நாங்கள்லாம் ஜென்ம ஜென்மாந்தரமா உன்னுடைய திருவடியை சேர்ந்தவர்கள், அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியை பற்றினவர்கள் நாங்கள். இன்னும் குடிகுடியா செய்வோம் என்பதாக சொல்லுகிறார். இனிமேலும் வரக்கூடியவாளும் கூட உன்னுடைய திருவடியே பற்று என்று இருப்பவர்கள். ஸ்ரீ ஸ்ரீனிவாசஹ குலதெய்வதம் மகா. அந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் இருக்கார் பாருங்க, பெரிய விராட்டியோடு கூடி இருந்திருக்க ஸ்ரீனிவாசன் நாங்க எங்களுக்கு குலதெய்வமாக இருந்திருக்க. எம்மனஹா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே எங்களுக்கெல்லாம் என்னுடைய நாயகன்னா ரட்சகனாக இருந்திருக்கவர், நாதனாக இருந்திருக்கவர். அப்போ எங்க ரட்சிக்கிற பொறுப்பு மொத்தம் உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டோம். எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்றது நீதான். நீ எது பண்றையோ அது எல்லாமே நல்லதுதான். அப்போ உங்களுடைய பொறுப்பில் நாங்க இருந்திருக்கோம். நாங்க இத்த சொல்ற என்னுடைய நாயகனே. இதனால என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, மூணு விசேஷம் சொல்லிருக்கச்சு. ஒன்று தேகாத்மாபிமானத்தை துறக்கிறத பற்றி சொல்றது, இன்னொன்று என் குலதெய்வமேன்னு சொல்லச்சு, எம்பெருமானுக்கு தவிர வேற யாருக்கும் நாமெல்லாம் சேஷபூத்தாள் இல்லை அப்படின்றத தெரிவிக்கிறது, மூணாவது என்னுடைய நாயகனே இதனால் சொல்லப்படுகிறது, மூணாவது விசேஷத்தினால சொல்லப்படுறது. எனக்கு எந்த சுவாதந்திரமும் கிடையாது, உன்னுடைய ரட்சணத்தில் தான் நான் இருந்துருக்கேன், ஆகையால் தனக்கு சுவாதந்திரம் இல்லைன்றதையும் கழிக்கிறதாக ஆறுது. இப்படிப்பட்ட மூணு விசேஷணங்களை போட்டு அந்த திருவேங்கடமுடியான கூப்பிடுறார். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிடுத்து அப்படின்னு. என்னன்னா, நின்னுள்ளே நாய் பெற்ற நன்மை உலகில் ஆர் பெறுவார். நின்னுள்ளே நாய் உன் அபிமானத்தில் அந்தர்பூதனாக யார் யாரெல்லாம் உனக்கு வேண்டியவான்னு ஒரு லிஸ்ட் இருக்கான். அந்த லிஸ்டில் என் பேரும் சேர்ந்து போயிடுச்சு. இத்த காட்டிலும் வேற என்ன பாக்கியம் உண்டு? எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாக்கியம் வேற யாருக்கு லோகத்துல யாருக்கு கிடைக்கும்? நின்னுள்ளே நாய் பெற்ற நன்மை உலகினில் ஆர் பெறுவார். ரொம்ப இது வரைக்கும் சொல்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட்ல உன் பேர் எப்படி வரும்? நீர் தான் நிறைய தப்பு பண்ணிருக்காரு, உன் பேர் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாரான். நீர் எப்போ என்ன அபிமானிச்சுட்டேரோ, அபிமானிச்ச உடனே இந்த பாப்பங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, நான் பண்ண பாப்பங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அது இந்த என்னை விட்டு ஓடி போயிடுச்சு. ஓடி போறதோடு இல்லாமல் யார் கண்ணிலையும் புலப்படாதபடி எங்கேனா ஒரு குழி இருக்கான்னா அந்த குழியை பார்த்து எலிவளை பொந்தை பார்த்து அது உள்ள பூந்துக்கிற மாதிரி ஆயிடுதான். நம்மன் போலே வீழ்த்த முக்கும் நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சும்மாதே கைவிட்டோடி தோறுகள் பாய்ந்தனவே. யமபட்டன் மாதிரி இருந்துருக்கிற நம்மளை எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிற பாப்பங்கள் மொத்தம் நீர் உன்னை சேர்ந்தவன் என்பதாக நின்னுள்ளே நாய் உன்னுடைய அபிமானத்துல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறவன் நானு அப்படின்னு அந்த அபிமானிச்ச மாத்திரத்தாலேயே பாப்பங்கள் மொத்தம் ஓடி போய் ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான். எங்க போறதுன்னு தெரியாது போய் ஒளிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ற. அப்ப நீ எப்பேற்பட்டவளாக இருந்துருக்க, திருவேங்கடமுடையானையே முழுக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவளாக இருந்துருக்கிற தயாதேவி. அப்போ உன்னால முடியாது எதனா உண்டானா? நீ என்னத்துக்கு விசாரப்படுற? விஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே. சுவாமி ஆள வந்தார், கதற ஸ்தோத்திரத்துல தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம் இதிச்சாமி கதபீஹி. அந்த எம்பெருமான் இடத்துல வந்த பிற்பாடு நான் எவ்வளவுதான் தப்பு பண்ணா கூட நான் எம்பெருமானுடைய திருவடியே நான் விரும்புகிறவனாக ஆயிட்டேன். இப்போ எனக்கு பயம்லாம் போயிடுச்சு. என்ன ஆச்சுப்பா உனக்கு பயம்லாம் போனதுக்குன்னா, இந்த பகவத் குணங்களை தயா சிந்தோ பந்தோ, நீ பெரிய கருணை கடலாக இருந்துருக்க. லோகத்தில் இருந்திருக்க மொத்த பேருக்கும் பிதாவாகவும் மாதாவாகவும் பிராதாவாகவும் எல்லா விதமான பந்துவாகவும் நீ இருந்துருக்க. நிரவதிக வாத்சல்ய ஜலதே. அம்மாவுக்கு குழந்தை இடத்துல இருக்கிற பரிவு இருக்கு பாருங்கோ, அந்த மாதிரி ஒன்னிடத்துல இருக்கிற பரிவு இருக்க, இந்த பரிவுன்றது அளவிட முடியாததாக இருந்துருக்கு. அந்த பரிவு கடலாக நீ இருந்துருக்க. நீ தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம், உன்னுடைய குணங்கள் இருக்கு பாருங்கோ இந்த தயை மாதிரி சௌலபியம் வாத்சல்யம் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்துருக்கு. இந்த குணங்கள் எல்லாவற்றையும் நினைக்க நினைக்க எனக்கு பயமே விட்டு போயிடுறது. நான் மலையளவு பாப்பம் பண்ணிருந்தா கூட நீ ஒரே க்ஷணத்துல அந்த பாப்பம் மொத்தத்தையும் போக்கடிச்சுட சாமர்த்தியம் உனக்கு இருக்குன்னு இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கு சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அந்த மாதிரி மலையாக இருந்திருக்கிற பெருமாளையே மூழ்கடிக்க கூடியதான சாமர்த்தியம் இருக்கிற தயாதேவி ஒன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணனாக்கா நான் எவ்வளவு சுச்சரித்த முட்டின் நிகிலலோக சுச்சரித்த முட்டின் தயமாக இருக்கக்கூடிய பாப்பம் பண்ணினவனாக இருந்தன்னா கூட என் பாப்பத்தையும் ஒன்னால போக்க முடியும். அப்ரதிகமஜ்ஜனானாம் மதாகசாம் ஹஸ்தாலம்போ மிருக்யா. இதுக்கு மேல ஒரு பெரிய சுனாமி அடிச்சும் போறது. இந்த சுனாமி அடிச்சுட்டு போச்சு பார்த்தோம்னா பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே மூழ்கி போச்சு, மரம்லாம் மூழ்கி போச்சு. அந்த பில்டிங் மரங்கள் ஸ்தானத்துல பெருமாள் சீனிவாசன் இருந்துருக்கு. இது நடுவில் எட்டி எட்டி பார்க்கறதான் நம்ம பாப்பம்லாம். இதுவும் மூழ்கிண்டு மூழ்கிண்டு இருக்காராம் தடையில்லாமல். அப்பிரதிக மஜ்ஜனம், மஜ்ஜனம்னா மூழ்கிறது. இந்த தடையில்லாமல் முழுக்கை உடையதாக இருந்துருக்கிற என்னுடைய மதாகசாம் என்னுடைய பாப்பங்களுக்கெல்லாம் எங்கேயானா கொழுக்கம் போய் எதனா பிடிச்சிக்கிறதுக்கு யாரானா ஆளாப்பிடுவாளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் ஆப்பிடலையாம். எல்லாம் எங்கே பார்த்தாலும் தயாதேவி தான் இருக்கான். பாப்பங்கள் மொத்தம் ஓடி போயிட்டுருதான். சும்மானாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. மொத்த பாப்பத்தையும் அடிச்சும் போயிடுத்து. பாப்பம் புண்ணியம்னு சொல்கிறோமே, பாப்பம் புண்ணியத்துக்கு பலன் கொடுக்குறவர் யார்? பெருமாள். பெருமாளே தயாதேவியினுடைய அதீனமாக போயிட்டார். அப்போ தயாதேவியினுடைய அதீனமாக பெருமாள் போயாச்சுன்னாக்கா புண்ணிய பாப்பத்துக்கு எங்கேருந்து பலன் கொடுக்குறவா இருக்கு? பலன் கொடுக்குறவாளே இல்லாத போயிட்டாக்கா இதுவும் காரியம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிற என்னுடைய பாப்பத்துக்கெல்லாம் ஒரு கொழுக்கொம்பு பிடிப்பு இல்லாததாக போயிடுத்து. நாங்கள் இப்போ எனக்கு ஒன்னால் முடியாதது கிடையாது. நான் எவ்வளோ பாப்பம் பண்ணியிருந்தாலும் ஒன்னால் அனுகிரகம் பண்ண முடியும். அதை நீயே நினச்சி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். பகவதி தயே பவத்யாம் விஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே அப்ரதிகமஜ்ஜனானாம் ஹஸ்தாலம்போ மதாகதாமிருக்யம். இது தயா கட்டாட்சம் இருந்துடுத்துனாக்கா வேற ஒன்றும் வேண்டாம் சொல்கிறார். அடுத்த பாசுரம் தயாதேவி அவ பார்த்து சொல்கிறா. தயன்ற ஒரு குணம் தானே சொல்கிறேங்கோ நீங்கள். அந்த தயன்ற குணம் என்னிடத்துல மாத்திரம்தான் இருக்கன்னா எல்லாரிடத்துலையும் இருக்குது. நீங்கள் தான் சொல்கிறீங்களே இந்த தயன்ற குணம் அதிக்ஷுத்ரமாக இருந்துருக்கிறவன், ரொம்ப நீச்சனாக இருந்துருக்கவனிடத்துல கூட எங்கேயோ ஒரு மூலையில் தயகுணம் இருந்துருக்கு தான் இருக்குது. இந்த டிகிரி தான் வேறுபடுறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இருக்கச்சே இவள் தன்னை கம்பேர் பண்ணிக்கிறா. இவள் சீனிவாசனுடைய தய யுவத்தி, மீதி தேவதாந்திரங்களுக்கெல்லாமும் தய இருந்துருக்கு. அந்த தயெல்லாம் இருந்துருக்கச்சே அவள்கிட்ட போகாத என்னண்ட வந்து எதுக்காக நிற்கிற? இப்போ பார்க்கணும் மனுஷாளிடத்துலையும் தய இருக்குது. நம்ம பாருங்க, இப்போ நீங்கள் இந்த உபன்யாசம் கேட்டுருக்கீங்களே உங்களிடத்துலையும் தய இருக்குது. ஏன்னா எவ்வளோ சிரமமாக இருந்தால் கூட காலங்கத்தால் உட்காந்து ஏதோ உபன்யாசம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து பண்ணுறான்னு நாம்பளும் சொத்தை கேட்போம் அப்படின்னு ஒரு தயையினால தான் நீங்களும் காரியம் பண்ணுறங்கோ. இப்படி ஒவ்வொருத்தர் இடத்துலையும் தயை இருந்துருக்கச்சே சீனிவாசனுடைய தயைக்கு என்ன பெரிய விசேஷம்? அந்த சீனிவாசனுடைய தயையை ஸ்தோத்திரம் பண்ணுவான்னு, சீனிவாசனுடைய தயினால தான் பாப்பம் போயிடுறது அப்படின்னு சொல்லுவானு, எல்லாரிடத்துலையும் இருக்கிற தயினால அவள்கிட்ட இருக்கிற தயினால அது இதெல்லாம் போகட்டமேன்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற கிருபணஜன கல்பலதிகாம் கிருதா பராதஸ்ய நிஷ்கிரியா மாத்யாம் விஷகிரிநாத தயே த்வாம் விதந்தி சம்சார தாரிணீம் விபுதாம். ஒரு கம்பேரிசன். இவரை பார்த்து சம்போதனம் பண்றார் தயாதேவியை பார்த்து ஸ்பெசிஃபிக்காக சொல்றார். விஷகிரிநாத தயே, வெறும தயன்னு சொல்லலை, திருவேங்கடமுடையானுடைய தய. இன்னும் கேட்டால் ஒருபடி மேலே போகணும். பெருமாள் சீனிவாசனுடைய தய இருக்கு பாருங்கோ. इतर दिव्य देश एम्पेरुमान विशेषमान दैय्यम अप्पडिपट्टदाह स्वामीनुடைய திருவள்ளம் इवரை पार्त्तु विषगिरिनाथ दैय्यनु संबोधिक्कुंडार ब्रह्माविनुडत्तुलैयुम दैय्य इरुक्कु रुद्रनुडत्तुल दैय्य इरुक्कु इंद्रनुडत्तुल दैय्य इरुंदिरुक्कु इंग इरुंदिरुक्किற मनुष्यालुडत्तुल दैय्य इरुंदिरुक्कु अत्तनै पेरुडत्तुलैयुम दैय्य इरुंदिरुक्कु अप्पडि दैय्य एल्लाम इरुक्कच्चे अवाळै विट्टुट्टु विषगिरिनाथ दैय्ये என்பதாக சொல்லக்கூடிய திருவேங்கடமுடியானுடைய தைய ஸ்தோத்திரம் பண்ணுவானே அப்படின்னு கேட்குறாங்க. நாம் ஏற்கனவே சொன்னோம், நாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணச்சு அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி, இது ரெண்டுத்துக்கு தான் பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறோன்றது. அனிஷ்ட நிவர்த்தி ரூபமாக இருந்துருக்கிற பாப்பம் இருந்துருக்க, அந்த பாப்பத்தினுடைய அழிவை பிரார்த்திச்சாச்சு, அதுக்கு ஒன்னால் முடியும்னு சொல்லியாச்சு. இஷ்ட பிராப்தி நாம் என்ன வேணும்னு ஆசைப்படுறோமோ, ஆசைப்படுறது கிடைக்கக்கூடியது யாரால முடியுமோ அவள்கிட்ட போகிறோம். ஆசைப்படுறத கிடைக்கிறவளாக கொடுக்குறவளாக இருந்துருக்கவள் யாரு அப்படின்னா தயாதேவி தான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அபவர்க்க திரிவர்கயோகோ பிரசூதிம் என்பதாக. அபவர்க்கத்தையும் கொடுக்குறவள், மோட்சத்தையும் கொடுக்குறவள், திரிவர்க்கம் தர்மார்த்த காமத்தையும் சொல்லக்கூடிய திரிவர்க்கத்தையும் கொடுக்கக்கூடியவளாக இருந்துருக்கா. ஆகையால தயாதேவி தான் நாங்கள்லாம் சரணமாக அடைகிறோம். ஒன்னிடத்துல தான் இஷ்ட பிராப்தியை நான் பண்ண முடியும் அப்படின்னு நீ பாட்டுக்கு என்னை தட்டி கழிச்சு போனோம்னு நினச்சிக்காத, உனக்கு ஒரு விஷயம் இருந்துருக்குன்னு சொல்கிறாளாம். மீதி பேருடைய தயையை சொல்லாமல் திருவேங்கடமுடியான தயையை சொல்கிறதுக்கு காரணம் ஒன்று, அவர்களிடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு பாருங்கோ, அது ரொம்ப அல்பமான பலனாக இருந்துருக்கும். ஒவ்வொரு அவளால் சில சில பலன்களை தான் கொடுக்க முடியும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஐஸ்வர்யம் து ஹுதாசனாத்து, இது பிரமாண ஸ்லோகங்கள் சொல்கிறது. ஆரோக்கியம் வேணும்னாக்க சூரிய பகவானை வழிபட்டோமானால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறது. ஐஸ்வர்யம்ன்றது இருக்கு பாருங்கோ, பணம் காசு வேணும்னாக்க அக்னியை வழிபட்டோம்னாக்க பணம் காசு வரும்னு சொல்கிறார். சரி, ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ருத்ரனை ஆசிரியச்சோம்னாக்க ஞானம் வரும். மோட்சம் இச்சேக்கு ஜனார்த்தனாது, மோட்சம் வேணும்னாக்க எம்பெருமான இடத்துல பிரார்த்திக்கணும். இப்போ எம்பெருமானுடைய தயை இருக்காங்க, இது மோட்சம் கொடுக்கும். அவ்வளோதானே? இல்லை, இதுக்கு மேலே இருந்து அவளாளுக்கு எது எது நியமிச்சிருக்கோ அந்த பலனை தான் அவளால் கொடுக்க முடியும். சூரியனால் ஆரோக்கியத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியாது, ஞானத்தை கொடுக்க முடியாது, மோட்சத்தை கொடுக்க முடியாது. அதே மாதிரி அக்னி பகவானாலேயும் ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர ஞானத்தையோ இல்லை ஆரோக்கியத்தையோ கொடுக்க முடியாது. ஈஸ்வரனாலேயோ அதே மாதிரி ஞானம் மாத்திரம்தான் கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தையோ ஐஸ்வர்யத்தையோ மோட்சத்தையோ கொடுக்க முடியாது. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்துருக்கு. அவள்லாம் ஏகைக்க பலம், ஒரு பலத்தை கொடுக்குறவா. இவள்லாம் என்ன பண்ணுறவ, பெருமாள் என்ன பண்ணுவார், சர்வபல பிரதோகி விஷ்ணுவும் எல்லா பலத்தையும் கொடுக்குறவராக இருந்துருக்கார். அவளுடைய தயை விட்டு அவள்கிட்ட கேட்டு ஒன்றுத்துக்கு ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாசலாக போகிறத காட்டிலும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவளாக நீ இருந்துருக்க, ஒன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்ணலாம் இல்லையோ, ஆகையால தான் ஒன்னிடத்துல நான் வரேன் விஷகிரிநாததையே என்பதாக சொல்லுகின்றார். இது தவிரவும் இன்னும் சில காரணங்கள்லாம் இருந்துருக்கு அவளிடத்துல போகாமல் இருக்கிறதுக்கு. அவள்லாம் சுத்ராளா இருந்துருக்கா. இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவு என்ன, நாம் இந்த விஷகிரிநாதனுடைய தயையாக இருந்துருக்கிற சீனிவாசனுடைய தயை இருக்க, அந்த தயையே நமக்கு பற்றாக இருக்கிறது. இப்போ இதுக்கு காரணம் சர்வபலத்தையும் கொடுக்குறவள்ன்ற ஒரு விஷயத்தை நாம் சொன்னோம். இது தவிர இன்னும் பல காரணங்களும் இருக்கு. அந்த காரணங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். சர்வபலத்தையும் கொடுக்கக்கூடிய தயாதேவி அவளுடைய திருவடியை பற்றி நம்மளுடைய பாபங்கள்லாம் போய் அனிஷ்ட நிவர்த்தி ஏற்பட்டு இஷ்ட பிராப்தி ஏற்படும்படியாக பண்ணணும் என்பதை சுவாமி தேசிகன் திருவாக்கினாலே சொல்லப்பட்ட தயாசதகத்தினுடைய அனுசந்தானத்தாலையும் தயாசதகத்தினுடைய அர்த்தத்தை கேட்கறதுனாலையும் நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும்னு மீண்டும் மீண்டும் அந்த சீனிவாசனிடத்திலையும் தயாதேவியினிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.